நம்மை அணு அணுவாக கொள்வது எது என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அவருடைய கொடுமையை, அந்த சீற்றத்தை தனித்தால் இந்த உடம்பு என்று சொல்லப்பட்ட தாய் நமக்கு அமிர்தபானம் தருவாள். முன்னே அறிந்து கொள்ளாத போது அவள் இஷ்டத்துக்கு செயல்படுவாள். நமக்கு தேவையில்லாத பொலிவுபுலன்கள் வழியாக சென்று தேவையில்லாமல் காம மிகுதியான காமத்தை தந்து நம்மை அணு அணுவாக கொண்டு விடுவாள். அவளுடைய கொடுமையை தெரிந்து கொண்டு அவளை சாந்தப்படுத்தி அவளுடைய கொடுமையை தவ முயற்சியால் அந்த கொடுமையை நீக்கினால் அவளே நமக்கு அமுதம் தருவாள். அப்போ இந்த உடம்பு நமக்கு தாயாக மாறிவிடும். இப்போ நமக்கு எப்படி இருக்கிறாள்? கொடுமைக்காரியாக இருக்கிறாள். அந்த கொடுமைக்காரி என்பது அறிந்து கொள்வது எதுன்னா அதை பற்றி தெரிந்து கொள்வதே பேரறிவு. தெரிந்து கொண்டோம், இந்த உடம்பு நம்மை வஞ்சிக்கக்கூடியது புரிந்து கொண்டோம். இந்த வஞ்சிக்கக்கூடிய உடம்பை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வது எதுனா தவ முயற்சி. அது சிறப்பறிவு, அது பேரறிவு. அப்போ பேரறிவு எப்போது வரும்னா திருவருள் துணை இல்லாமல் வராது. அப்போ திருவருள் எப்படி பெறுவதுனா, எவன் தன் உடம்பை உடம்பு என்று சொல்லப்பட்ட கொடுமைக்காரியை, பிடாரியை, சாட்டியரியை, மோகினியை, வஞ்சகக்காரியை அவளை சாந்தப்படுத்தி அவள் கொடுமையை தனித்தவர்கள் ஞானிகள். அப்போ இந்த உடம்பை அவர் தாயாக பயன்படுத்தி தாய் போன்று ஆகிவிடும். அமிர்தபானம் ஊட்டுக்கூட தாய், அந்த பற்றி அறிந்து கொண்டவர் ஞானிகள் பூஜசீரம். அவள் எப்படி அவளோட கொடுமை எப்படி தடுப்பது? பட்டினி போட்டால் செத்து விடுவாள். உடம்புன்னு சொல்லப்பட்ட பெண் அது மோகினி அல்லது காட்டேரி அது வஞ்சகம். அப்போ உடம்புன்னு சொல்லப்பட்ட காளி அல்லது மோகினி பட்டினி போட்டால் கொண்டு விடுவாள். உணவு தந்தால் நமக்கு சாதகம் போடு நடித்து நம்மை கொண்டு விடுவாள். அப்போ ஞானிகள் என்ன செய்கிறார்கள்? இடது பக்கம் வருகின்ற காற்றையும் வலது பக்கம் வருகின்ற காற்றையும் ரெண்டும் சேர்த்து ரேசித்து என்பது பத்மாசனம் விட்டு மூச்சை லேசாக இழுத்தால் வெறும் வயிற்றிலே பத்மாசனம் விட்டு வினாத்தனை நிமிர்ந்திருந்து மூக்கு பக்கம் லேசாக இழுத்து அப்படியே நிறுத்தினால் ரெண்டு பக்கம் சுவாசம் வரும். ரெண்டு பக்கம் மூச்சு காற்று இயங்கும். ரெண்டு பக்கம் இயங்கும்போது அதை முறைப்படுத்தி புறமதி செலுத்தி விட்டால் கொடுமகாரி ஒளிந்தால் அவருடைய சீற்றம் அன்றே ஒளியும். அந்த மாதிரி புருமத்தை செலுத்தி விட்டால் அதுதான் பிரம்மநிலை. அது சும்மா இருத்தல் அல்லது அதுவே யோகம். அன்று முதல் அவனுக்கு உள்ளே நாத துணி கேட்கும், ஓங்கார துணி கேட்கும். இது செலுத்தி விட்டால் அது நாம செலுத்த முடியாது. ஆசா ஞானப்படிதான் தான் செலுத்த முடியும். ஆசா ஞானப்படியில் என்ன செய்கிறார்? ஞானிகள் பக்தி செலுத்தினால் அந்த நேரம் வருது. சரி, இவன் பக்குவத்தை வந்து விட்டான், இவன் வாசி நடத்தி கொடுத்தால் பெண்ணுறவு கொள்ள மாட்டான். பெண்ணுறவு கொண்டால் வாசி நடத்தி கொடுத்தாலும் உடனே ரத்தமாக கக்கி செத்தி விடுவான். சிந்தையிலே பெண்மயக்கம் கொண்டால் அன்றே செதறிவிடும் காயம் யோகமுடன் காய சித்தினார். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.